எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பல ஆண்டுகள் தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம். இந்த படம் வரப்போகுது, இந்த படத்தில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கோம் அப்படிங்கிறதே அவ்வளோ பெருமையாக இருக்குது. மற்ற படங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சிந்தனைகள் வெளியில் போயிட்டு வரும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, ரூமுக்கு போனாலும் சரி, எப்பவும் அந்த சிந்தனை வந்து அந்த படத்து மேலேயே இருக்கும். அதில் எல்லாருக்குமே அதே உணர்வு தான் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து அதோடய ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடய பாடல்களை வந்து லைவாக ரஹ்மான் சார் ப்ளே பண்ண போகிறாரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த தலைமுறையில் பொன்னியின் செல்வன் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை. உங்கள் அன்பு எப்போவுமே தேவை. நன்றி. க்வெஸ்சன் இருக்குங்களா? நீங்கள் சொல்லவே இல்லையே. இல்லை, இந்த இந்த படத்தில் எல்லா இல்லை படத்தில் எந்த கதாபாத்திரமும் நீங்கள் கம்மியாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லா கதை, பாதி கதாபாத்திரங்கள் உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள், பாதி கதாபாத்திரங்கள் வந்து கற்பனை கதாபாத்திரங்கள். ரெண்டையும் கலந்து எழுதுறது அவ்வளோ சுவாரஸ்யம், அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் சவாலாக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்தியத்தேவன் எல்லா கதாபாத்திரையும் சந்திக்கிற ஒரு கதாபாத்திரங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து உடல் மொழியிலேருந்து நம்ம பேசுகிற மொழியுமே மாறும். ஸோ அது பெரிய சவால் தான். அதுவும் இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதைகள் எதுவுமே இல்லை, நமக்கு அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் அந்த அந்த கதையை படித்து அந்த கதையை ஏற்படுத்துகிற உணர்வை மட்டுமே உள்வாங்கிட்டு நம்ம பண்ணணும். ஆனால் அதில் ஜெயமோகன் சாருடைய வசனங்களும் சரி, மணி சாருடைய டைரக்ஷன், அவருடைய பார்வை, இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும், மூணு ஹீரோஸ் இருக்காங்கன்னா மூணு பேரும் வேறு மாதிரி இருப்பாங்க, அது அவரோட வடிவமைப்பு தான். நிறையா சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை, அது சோழர் தூதுவனாக பண்ணிடுவார். நீங்கள் கதையே நான் புரிஞ்சிக்கவே இல்லைங்க 1000 வருவோம். நீங்கள் நீங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். ஆமாம், இல்லை அதுக்கு எதுக்கும் எதுவும் ஒப்பிடுறதுலாம் இல்லை. அந்த மாதிரி அதான், நீங்கள் அந்த அந்த படம் கரெக்டாக புரிஞ்சுதுங்கன்னா அவனுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இல்லை, புலிக்கொடிங்கிறது வந்து சோழர்களுடைய சின்னம், அதுதான் அங்கே முக்கியமான, அதான் மெயின் கனெக்ட். அதுவும் சோழர்களை பற்றின ஒரு கதை தான். ஆனால் இதில் வந்து அந்த காலகட்டத்திலேயே வாழ்கிறது இருக்கு இல்லையா, அது வேறு ஒரு சுவாரஸ்யம். அந்த இப்போ நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி குதிரை ஓட்டணும், நீங்கள் வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய எந்த விஷயமும் அந்த லெதர் போட்டுட்டு பண்ணும்போது அது ஒரு 40 கிலோ இருக்கும், தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா 60 கிலோ ஆகிடும். ஸோ இன்னொரு ஆளை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி தான். நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குங்க, நீங்கள் படம் பாருங்கள். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் Part 1 என்னுடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ எனக்கு திருப்பி ஷூட்டிங் போன மாதிரி இருக்குது. எல்லோரையும் பார்த்து அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். எப்படி இது ஒரு இயலாத காரியத்தை வந்து மணி சார் எடுத்து 155 நாளில் வந்து 2 பார்ட்டை முடிச்சிருக்காரு. இன்னுமே வியப்பாக இருக்குது அதை பற்றி யோசிக்கும் போது. கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு க்ரூ இல்லைன்னா, இந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லோரும் இல்லைன்னா, இந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா, ரஹ்மான் சார் இல்லைன்னா, ரவிவர்மன் சார் இல்லைன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவங்கெல்லாம் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய சினிமாவில் நானும் பார்ட்டாக இருக்கேன், பொன்னியின் செல்வனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை பல பேருக்கு கிடைக்காத ஒரு மேடை, அது எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு தருணத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. நான் ரசிக்க போகிறேன், என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ரசிங்க. நன்றி. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு, முதல்ல வந்து இது வந்து இமேஜினேஷனுடைய உச்சக்கட்டம் இது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ராஜா கதைகள் கேட்டிருக்கோம், அதை பார்த்ததில்லை யாருமே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இமேஜினேஷனுடைய எபிட்டோம் இது. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அது வெறும் இமேஜினேஷன் தான். ஸோ அப்போ இருந்த சில ரிசர்ச், மணி சாருடைய ஸ்க்ரீன் ப்ளே, அவருடைய டயலாக்ஸ், இதெல்லாம் தான் ஹெல்ப் ஆச்சு இதை வந்து உயிர் கொடுக்கறதுக்கு. பொன்னியின் செல்வன்ற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் ஹெல்ப் ஆச்சு. அவர் ஸ்லோவாக அப்படியே ஒவ்வொன்றா இன்ஜெக்ட் பண்ணுவார் நமக்குள்ளே. அவன் யார், அவன் பொலிட்டிக்கலி கரெக்ட், அவன் வந்து அண்ணங்கிட்ட எப்படி இருப்பான், அக்கா கிட்டே எப்படி இருப்பான், அப்பா கிட்டே எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 பொன்னியின் செல்வன் கீழேயே பார்க்க மாட்டார், அவர் பார்வை வந்து மேலோக்கிந்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்ல சொல்ல எனக்குள்ளே அதை ஏற்றிக்கிட்டு ஒரு 6 மாதம் ஷூட்டிங்கு முன்னாடி அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
ஸோ அது எல்லாமே இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ.